அத்தனை பேரும் இயேசுநாதருடைய மறைவுக்கு பிறகு என்ன நடக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறைவுக்கு பிறகு அவர் உயிர்த்ததுதான் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மறைவு மட்டுமல்ல அவருடைய பெருமை, மறைவுக்கு பிறகு அவர் உயிர்த்து வந்தது அவருடைய பெருமையாகும். அப்படி உயிர்த்து வந்த செய்திகள் இந்துக்களிடையே முடிவாக இருக்கின்றன. உயிர்த்து வந்த செய்திகள் இன்றைக்கும் கூட சில பேர் இறந்து ஆட்சி ஓட்டிக் கொண்டு வருகிறார், அவர் அங்கே இறந்து போகிறார். இறந்து போகிறதையும் கண்ணால பார்த்து அடக்கம் பண்ணிவிட்டு அவர் ஜப்பானுக்கு வருகிறார். அதே ஆளு ஜப்பான்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பார்த்து விட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது. ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஒருத்தனுக்கு ரொம்ப ஹார்ட் பலவீனமா இருந்ததா, பலவீனமான அந்த ஹார்ட் உள்ளவனுக்கு 500,000 ரூபாய் லாட்டரியில விழுந்துருச்சு. கஷ்டப்பட்டவனுக்கு 500,000 ரூபாய் விழுந்ததுன்னு கேள்விப்பட்டா அதிகமா சந்தோஷத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருமே அப்படின்னு ஒரு டாக்டரை விட்டு 100 ரூபாய் வந்தா நீ என்ன பண்ணுவேன், பாதி உங்களை கொடுத்துருவேன் சார், 20,000 வந்தா என்ன பண்ணுவேன், பாதி உங்களை கொடுத்துருவேன், 40,000 பாதி தான், 2,00,000 பாதி தான், சொன்ன மாதிரி செய்யறவன், 500,000 ரூபாய் வந்தா நீ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பாதி கொடுத்துருவேன் சார், டாக்டர் ஹார்ட் அட்டாக் செத்து போட்டாராம். அதற்கு அதிகமான சந்தோஷத்தில் ஆக அந்த நூலை முழுக்க படித்த போது மானிட வாழ்க்கைக்கு புறம்பான எந்த செய்தியும் அதுவே இல்லை. மனிதனையும் மனிதனாக வாழ வைப்பதற்கான அவசியம் அந்த நேரத்திலே அடிமைப்பட்டு கிடந்த ஒரு நாட்டுக்கு ஒரு மீட்பர் தேவை, அந்த மந்தைகளுக்கு ஒரு மீட்பர் தேவை என்கின்ற எண்ணம் உருவாகி கர்த்தராலே அனுப்பப்பட்டவராகவும் அதையும் பாருங்க. அவர் நான் முன்னர் சமைப்பேன், அரசு அமைப்பேன், அரசு அமைப்பேன் சொன்ன உடனே இந்த அருளப்பர் ராயப்பர் இருக்காங்களே சீமோன் ஒருத்தர், இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள், அவருடைய தாய்மார் நேர வந்து சுவாமி நீங்க தான் அரசு அமைக்க போறீங்களே, என் பையன் ரெண்டு பேரையும் சரி உங்க பக்கத்திலேயே வச்சுக்கணும், அந்த மாவுக்கு என்ன சந்தேகம்னா இன்னும் 10 பேருக்கான அவங்களுக்கு கூட சுவாமி போட்டுருக்குது. அரசுன்னு அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டா இங்க ஒரு கவர்மெண்ட் வைக்க கூடாது போடுறது, அதே நம்ம பையனை ஒரு பையனை சீஃப் மினிஸ்டர் ஆகும், இன்னொரு பையனை பினான்ஸ் மினிஸ்டர் ஆகும் கொண்டாடு. அதுக்கு அவர் கேட்கிறாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தை நீங்க குடிக்க முடியுமா, குடிப்பேன் என்ன பவர் பழைய வரப்பு பல பேர் அதான் இந்த பூமியில அரசு இவர் அமைச்சிருவாரு போட்டிருக்கிறார், அவருக்கு இறுதிவரையில எதை சொல்லுகிறார் என்றால் வீட்டரசியல் அதையே சூசகமாக சொல்லுகிறார். அந்த கோயிலை இடிச்சு 3 நாள்ல கட்ட வேண்டும், ஏனென்றால் நான் 2 போய் 3 நாள்ல உயிர்த்தேன் என்பதுதான் அவனுடைய பொருள். அவருக்கு வித்தஸ் எதுவா வருது கைப்பாசிக்கிட்டே என்றால் இந்த கோயிலை இடிச்சு 3 நாள்ல கட்டுறேன், நான் பொய்ச்சாட்சி தேடுறான் தேடுறான் தேடுறான், கிடைக்கிற கடைசியா ஒருத்தன் கிடைச்சா பொய்ச்சாட்சி அவருக்கு. அதுலேயும் என்ன வேடிக்கை தெரிகிறது என்றால் ஜனங்கள் 2000 வருஷமா ஒரே மாதிரி இருக்கான்னு தெரியுது. இயேசு நல்லா சுத்தி வரும்போது அவர் கூடவே இருக்கான், அவர் பிடிபட்ட உடனே எல்லா ராஜா பக்கம் போயிடலாம், இந்த குருக்கள் பரிசெயல் பக்கம் போயிடலாம். இயேசு எதிர்த்து இயேசு கொல்லப்பட்ட உடனே எல்லாம் இந்த பக்கம் வந்துடும் செம்பதி வந்து ஜனங்கள் எப்படி வேண்டுமானால மாற்ற முடியுங்கிறது அன்றைக்கே அந்த யூதர்கள் நாகரிகத்திலேயே இருக்கு. அவர் திரும்ப 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 சொல்லுகிறாரு, அந்நியர்களாக இருக்கிறவர்கள் என்னை நேசிப்பார்கள், பல பேர் பல திசைகளிலேயே இருந்து வருவார்கள், எல்லாரும் உங்களோடு உண்பார்கள், உங்களுக்கு சொல்லி கேட்பார்கள், இங்கே என்னோட இருக்கிறவங்க தான் கேட்க மாட்டான். அவருக்கு கடைசி வரையில யாருக்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா யூதர்கள்ட்ட தான் நம்பிக்கை இல்லை. அதுல சொன்னான் ஒரு வெளிநாட்டுக்காரன் புத்தகங்கள் தான் இந்தியாவில் இருக்கிற இனங்களை பற்றி, இந்த இனங்கள்லாம் எப்படி இருந்தால் ஒரு இனத்தை பற்றி எழுதும் போது பஞ்சாப்புக்காரன் வந்து சிங்கம் மாதிரி, வங்காளி வந்து யானை மாதிரி, கேரளாக்காரன் வந்து மயில் மாதிரி, தமிழன் வந்து நாய் மாதிரி. இங்கிலீஷ்காரன் எழுதியிருக்கான், அதுக்காக சொல்ற உதாரணம் ரொம்ப கச்சிதமான உதாரணம். என்ன சொல்றான், எங்க பேரை பார்க்கதோ தோறு போடுறாங்களோ அந்த இடத்துக்கு நாய் நன்றியோட விசுவாசமா இருக்கும், ஆனா அது மாதிரி சக நாயை கண்டா அது கொலைக்கும். மனுஷங்கிட்ட விசுவாசமா இருக்கும், அது மாதிரி ஒரு நாயை கண்டா அது கொலைக்கும். 10 பேர் போயிடுறான், தேங்க்ஸ் கூட சொல்றதில்லை. எனக்கு தெரியுமா நீதான் வருவேன்னு தெரியும்,
நம்ம ஊர்ல ஒரு சுபாவம் உண்டல்லவா, ஒரு டாக்டரே நோயை தீர்த்துருவாருன்னு வச்சுங்க. சில பேர் சொல்லுவாங்க டாக்டரா நோய் சில பேர் இவராலேயா தீர்ந்தது, நான் மூணு நாளா பூஜை பண்ண தீர்ந்தது மாசுல வேறு, இது ஏற்கனவே தீரும்னு எனக்கு தெரியும் மாசுல வேறு. ஒரு நல்ல முன்னுக்கு வந்திருப்பான் ஒரு நடிகை, அவனை பார்த்து இன்னொரு நடிகை நாடகத்திலேயே நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் இவனை தெரியாதா எனக்கு, எங்கிட்ட தான் டீ வாங்கி குடிச்சாமா, இவன் டீ கடையிலேயே நின்றுட்டு இருப்பான். இது மாதிரி அவர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு இந்த யூதர்களுக்கு என்பதனால கடைசி வரையிலே அவர் யூதர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யூதர்கள் தான் எனக்கு விரோதி ஆவார்கள், யூதர்கள் தான் எனக்கு விரோதி ஆவார்கள் என்றார் சார். அப்போதும் அவர் பாருங்க சீடர்கள் எல்லாம் பயப்படுவாங்கிறது அவருக்கு தெரியுது. நம்ம அளவுக்கு சீடருக்கு தைரியம் கிடையாது என்பதனாலே அவர் என்ன சொல்றார், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறார். ஜிஸ்மி தோட்டத்தில், ஹெச்மினி தோட்டத்தில் அவர் வந்து பிடிக்கும் போது நீங்க யாரை தேடுறீங்க, ஏசுநாதரேங்கிறார். என்ன பிடிக்கப்புறம் இவங்கெல்லாம் போகலாமலன்னு கேட்கிறார். ஏன்னா நானிக்கும் போதே இவங்களை விட்டுருங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரும் நடிக்கிட்டே நிக்கிறான். இவர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கார், அங்க அங்க போய் ஜபம் பண்ணிட்டு வந்து இறைவா நான் உன்னோட வர்றேன் மாதிரி பேசிட்டு வர்றாரு. இவங்களோடு திரும்பி திரும்பி வந்து பாக்குறாரு, இவன் தூங்கிட்டு இருக்கான். அவரோட பேரும் சிஷியர்கள் இந்த பதினோரு சீடர்கள் பல பேர் தூங்கிட்டு இருக்கிறார் நினைக்கிறேன். நான் இவன் வருது எனக்கு, இவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சிஷியர்களை பார்த்து இன்னும் உங்க தூக்கம் தெரியலையாங்க, இவர் பிடிபட்ட உடனேதான் அவங்க தூக்கம் தெரியும், இவர் பிடிபட்டு போறவனே அவங்க தூங்கவே இல்லை. காரணம் இவர் போயிட்டாரே, நம்மளை என்ன பண்ணுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ. இங்கேயும் வந்து பார்க்கிறார்களே, இப்ப யூதர்கள் சொல்லுகிற விஷயத்தை தான் ரெண்டு சேடு ராயப்புறார்கள். பெருமே ரெண்டு பேரும் வேகமா ஓடியாந்து தேவதூதர் சொல்றார் கல்லறையிலே, இந்த கல்லறையிலே இருந்து உயிர்ப்பிச்சு போயிட்டார் அவரு என்று தேவதூதரே சொல்லுவதை பெண்கள் எல்லாம் கேட்டு போயிருக்கிறார்கள். கல்லறையில வந்து ராயப்புற அருளப்புறம் பார்த்துட்டு அவங்க என்ன கருதுறாங்கன்னா, எவனோ பாடியத்தை போயிட்டான்னு. ஜனங்கள் நம்புகிற அளவுக்கு கூட சிஷியர்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரவில்லை, அவர் மீண்டும் உயிர் தெழுவார் என்கின்ற நம்பிக்கை. இந்த உயிர் தெழுவார் என்கின்ற நம்பிக்கையை ஏற்கனவே அவர் லாசர் என்பவரை பிழைக்க வைத்து உண்டாக்கியது. அவருடைய முடிவே எங்க தோன்றிச்சு என்று கேட்டால், அந்த லாசரை அவர் பிழைக்க வைத்த உடனே இனிமேல் இவரை விடக்கூடாது என்று அந்த குருக்கள்மார்கள் மறைமுகமாக முடிவு கட்டிவிட்டார். முழுக்க முழுக்க இன்றைக்கு அரசியலோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே இதே மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கிறது, இன்னும் அதே மாதிரிதான் உலகம் இருக்கிறது என்று தெரிகிறது. அன்றைய மனிதன் தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இருந்த அளவுக்குத்தான் பல பேரும் இன்றைக்கு மனிதர்களுடைய மனோபாவமும் இருக்கிறது. ஒரு நரி காலை நேரத்து வெயில் தன்னுடைய நிழலை பார்த்துதான், காலையில வெயில் பாத்தீங்க பாப்பீங்களே, நீங்க 4 அடி இருப்பீங்க, மார்னிங் வெயில்ல பாத்தீங்கன்னா அது 40 அடி உழுவும். உடனே உங்களுக்கே தோணும், இவ்வளவு உயரம் இருக்கும், இவ்வளவு உயரம் இயற்கையிலே இருந்தா பனைமரத்துல அப்பப்ப பறிச்சுக்கலாம் நொங்கு. அது மாதிரி விழுந்தது நிழல், விழுந்த உடனே அந்த நரி நினைச்சுதா ஒரு யானைய தின்னாதான் இன்னைக்கு நம்ம பசி அடங்கும். மத்தியானம் ஆச்சா, உச்சி வெயில் ஆன உடனே நிழல் கீழே விழுந்துதான். அப்ப குறிஞ்சி பார்த்துதான், இப்போ ஒரு எலி இருந்தாலும் போதுமே நமக்கு தோணுச்சு வாழ்க்கையில். அது மாதிரி ஆசை பிடித்தவர்கள், பேராசைக்காரர்கள் எல்லா வகையிலையும். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சொன்னார், என்னை ஏன் அனுப்பினார் என் தந்தை என்பதற்கு ஒரு உதாரணம் சொன்னார். நிலத்தை ஒருத்தர் குத்தகைக்கு விட்டுருந்தா, குத்தகை பணம் வசூலிக்க 10 பேரை அனுப்பினா அவனை உரைச்சு போட்டாங்க, அப்புறம் 50 பேரை அனுப்பினா அவனையும் உரைச்சு போட்டாங்க. சரி, நீ ஆளை அனுப்பி பிரயோஜனம் இல்லைன்னு மகனையே அனுப்பினாரு, அவனையும் கொண்டு போட்டாங்கன்னு முன்கூட்டியவர். ஆக ஆட்களையும் கொண்டு போடுவான், தன்னையும் கொண்டு போடுவான் என்பதை, தான் இப்படி மறிப்பேன் என்பதை முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தார். அங்க ஒரு விருந்து வைக்கிறார், கடைசி இரவுல ஒரு விருந்து வைக்கிறார், அப்பத்தை பகிர்ந்து அதை திராட்சரஸ்ட தொட்டு எல்லாருக்கும் கொடுக்கிறார். யாருக்கு முதல்ல கொடுக்கிறார் தெரியுமோ, ஜூடாஸ். பத்திரமா சாப்பிட்டு கொஞ்சம் பத்திரமா போவா, எல்லாருமே சுத்தமா இல்லை, இங்க எனக்கு விரோதமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஜாடையா சொல்றார். எல்லா சீடரும் கேட்கறாங்க, நானா குருதேவா, நானா குருதேவான்னு. எல்லாரும் கேட்கறது சும்மா இருக்கக்கூடாது, அதுக்காக ஜூடாஸும் கேட்கிறார், நானா குருதேவான். அவர் ஒண்ணு சொல்ல, நீ உள்ளதையே சொல்லிக்கிட்டாங்க, உள்ளதான் நீ சொன்ன. இந்த காட்டி கொடுக்கிறவன் பூரா 2000 வருஷமா ஒரே மாதிரி தான் இருக்கான்.
பிசாசுக்கு இவர் இறந்து போன உடனே அந்த பணத்தை கொண்டு போய் இந்த குருக்கள் கைப்பாஸ்டையும் தூக்கி எரிஞ்சிட்டு, நான் இந்த பணத்தை வாங்கினது பாவப்பட்ட பணம், நான் என்ன நினைச்சான், உதச்சி விட்டுருவாங்க அவரேன்னு நினைச்சான். இப்படி ஆயிப்போச்சுன்னு உடனே அவன் போய் தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போறான், தூக்கு போட்டு கொண்டு செத்து போகிறான். இந்த பணத்தையும் அவங்க உடல, இந்த பணத்தில் வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, கோயிலுக்கு போடக்கூடாதுன்னு இந்த பணத்தை எடுத்து அதிலேயே அந்நியர்களை புதைக்கிறதுக்கு ஒரு நிலம் வாங்கி அந்த நிலம் இன்னும் இருக்கிறது என்கிறார்கள் இஸ்ரேல். இவனை வந்த ஜனங்கள் ஓசன்னா ஓசன்னா என்று வரவேற்றார்களோ அதே ஜனங்கள் இவர் நிற்கும் போது குருதேவருக்கு முன்னாலேயும் அவருடைய பிலாத்துடைய சபையிலேயும் நிற்கும் போது போய் காற்றை துப்பி எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்ரஹாம் லிங்கன் பதவி ஏற்றுக்கொண்ட உடனேயே மாடியில் தோன்றான், 500,000 பேர் இருக்குமா, கூடி தொப்பி எடுத்து ஆட்டினாங்க. ஆட்டினோடனே பக்கத்தில் இருந்த மந்திரி சொன்னார், வாருங்கள், எல்லாரும் உங்களை அவ்வளவு நேசிக்கிறாங்க, தொப்பி எடுத்து ஆட்டுறாங்க, பைத்தியக்காரா, நாளைக்கு இதே இடத்துல என்ன தூக்கு போடு, இவ்வளவு பேரும் தொப்பி எடுத்து ஆட்டுவான. அது ஜனங்களுடைய அந்த சுபாவம், எவ்வளவு மோசமான சுபாவத்துக்கு இடையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.